வாழ்க வளமுடன். சிவாய நமவும். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். நவகிரகங்களே நம்மை ஆட்சி செய்கின்றன. அந்த நவகிரகங்களின் சஞ்சாரப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லதும் கெட்டதும் இன்பமும் துன்பதும் மாறி மாறி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த நவகிரகங்களில் சந்திரன் தான் நம்மை மனதை ஆளக்கூடியவர். இப்போ இந்த சந்திரனை தவிர மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்களும் பார்த்திங்க அப்படின்னா மாத கணக்களையும் வருட கணக்களையும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும். இந்த சந்திரன் மட்டும்தான் ஒரு ராசியில் 2.5 நாள் மட்டும்தான் இருப்பார், அதுக்கப்புறம் இன்னொரு ராசிக்கு போயிடுவார். அப்போ அந்த ஒரு ராசியில் 2.5 நட்சத்திரம் இருக்கும், அதாவது 9 பாதங்கள். அப்போ ஒரு நட்சத்திரத்தில் வந்து 24 மணி நேரம், அதாவது 60 நாளிகை பயணம் பண்ணுவார். இப்போ அதனால தான் இந்த சந்திரனை மனோகாரகன், அதே மாதிரி மாதுர்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இது தாயை குறிக்கக்கூடிய கிரகம், மனதை குறிக்கக்கூடிய கிரகம், நம் புத்தியை ஆளக்கூடிய கிரகம். அப்போ இந்த சந்திரனுக்கு நித்தம் படியளக்கின்ற கிரகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் உண்டு. ஏன்னா இது நாள்தோறும் இந்த ராசி கட்டத்தை சுற்றிக்கிட்டே வரும். இப்படி வரும் பொழுது திதிகள் வந்து வளர்பிறையில் 15 திதிகள், தேய்பிறையில் 15 திதிகள் இருக்கும். அப்போ அந்த 15 திதிகளில் 15வது திதியாக தேய்பிறையில் அமாவாசைன்னு வரும், அதுக்கப்புறம் வளர்பிறையில் பௌர்ணமி அப்படின்னு வரும். இப்போ இந்த நிலவு முழுவதுமாக தேய்ந்து போகக்கூடிய நாள், மறைந்து போகக்கூடிய நாளை வந்து அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலா முழு நிலவாக வளர்ந்து பிரகாசமாக ஒளிக்கும் பொழுது அதை நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அது அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே சந்திரனும் சூரியன் சம சப்தம பார்வையாக, அதாவது 7ஆம் இடத்தில், சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் வரும் பொழுது நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அமாவாசை அன்று சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் நிற்கும். அப்போ இந்த சந்திரனால் பூமி முழுவதுமாக மறைக்கப்படுகிறது, அங்கே இருள் சூழ்கிறது, அதை நம்ம அமாவாசைன்னு சொல்கிறோம். இதே பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்திரனுக்கும், அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி செல்லும். அப்போ அதை அந்த நிலாவினுடைய ஒளி பூமிக்கு முழுவதுமாக கிடைக்கும், அதனால் வந்து பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அமாவாசை முடிந்து 3வது நாள் 3ஆம் வருகின்ற அந்த நிலா பிறையை வந்து கோடு மாதிரி இருக்கும் மேற்கு வானத்தில். இப்போ அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த நிலவை நம்ம 3ஆம் பிறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ காலையில் 4.5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிகாலை நேரத்தை நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மாலை நேரத்தில் விஷ்ணு காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலையில் வந்து பிரம்மன் ஆளக்கூடிய அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம், மாலையில் விஷ்ணு ஆளக்கூடிய அந்த நேரம்தான் விஷ்ணு காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் தான் வந்து அந்த மாலை நேரத்தில் மேற்கு வானத்தில் ஒரு கோடு போல் அப்படி தெரியக்கூடிய அந்த நிலவை நாம் அந்த 3ஆம் பிறையை ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பார்த்து வந்தால் நமக்கு நாம் செய்த முற்பிறவியில் செய்த அந்த பாவங்கள் போக்கி நமக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3ஆம் பிறையை காணும் பொழுது, தொடர்ச்சியாக காணும் பொழுது நமக்கு புத்தி தெளிவடையும். ஏன் அப்படின்னா இந்த 3ஆம் பிறையை தான் சிவன் பார்வதி அதே மாதிரி விநாயக பெருமான் முதல் கொண்டு ஆபரணமாக சூட்டியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நம் மனதை குறிக்கக்கூடிய, நம் புத்தியை குறிக்கக்கூடிய, நம்மை நித்தமும் ஆளக்கூடிய, தாயை குறிக்கக்கூடிய அந்த தாய்க்கு நிகரான கிரகத்தை இந்த 3ஆம் பிறையில் நாம் காணும் பொழுது
நம்மளது புத்தி தெளிவு பெறுகிறது. அதே மாதிரி நமக்கு பாவங்கள் போக்கப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் பொருள் செல்வம் அருள் செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒரு புராண கதையில் பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில் வந்து வைகை நதியில் வந்து தண்ணி வந்து அதிகமாக போயிட்டுருக்கும். இப்போ அதில் ஒரு அணை கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு ராஜா என்ன பண்ணுவார், ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் வந்து அவங்கக்கிட்ட இருக்க பொருளை வச்சு அணையை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். இப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு மூதாட்டி ஒரு வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து வேறு யாரும் இல்லை. அப்போ அவங்க போய் நம்மளால் எதையும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவன்கிட்ட போய் முறையிடும் பொழுது சிவனே அந்த மூதாட்டிக்காக வந்து அந்த வைகை நதியில் மண் சுமந்த கதை, பிட்டுக்கு மண் சுமந்தார்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த மண் சுமந்து அந்த அணைக்கு வந்து அவர் உதவி செய்வார். ஏன் அவர் நினச்சிருந்தா அந்த சிவன்கிட்ட எவ்வளவோ வந்து ஏவலாட்கள் இருக்காங்க, நந்தி இருக்காரு, சிவகணங்கள் இருக்காங்க. அப்போ இத்தனை ஆட்களும் இருக்கும் பொழுது ஏன் சிவனே நேரடியாக வந்து அந்த மூதாட்டிக்காக மண் சுமந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூதாட்டி 1000 பிறையை நேரில் கண்டவர், அதனாலேயே அந்த சிவன் நேரடியாக அந்த மூதாட்டிக்காக வந்து மண் சுமந்தார். அப்போ அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த 1000 பிறை கண்டவர்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், சிவனே வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னா, அப்போ அந்த 3 பிறைக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். அதனால தான் நம்ம இந்த 80 கடந்தவங்க 80 திருமணம் பண்ணும்போது சஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ 1000 பிறை கண்டவர்கள், இப்போ 1000 பிறையை பார்த்துட்டு அவங்க கடந்து போயிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்கள நம்ம வணங்குறோம் தெய்வமாக. அப்படி இருக்கக்கூடிய அந்த 3 பிறையை நாம் வணங்கும் பொழுது, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனிக்கிழமை 3 பிறை வந்தால் அதை நாம் வணங்கும் பொழுது நாம் வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் எல்லாம் களைந்து நம்மளுடைய பாவங்கள் போக்கப்பட்டு நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நியதி. அப்படி இருக்கக்கூடிய இந்த 3 பிறையை மாதந்தோறும் கண்டிப்பாக நீங்கள் அந்த நிலாவை வணங்கி உங்களுக்கு தேவையானதை அந்த நிலா கிட்ட கேட்டு நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.